அடிப்படை பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றினால் மட்டுமே கொரோனா தொற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பஞ்சாப் நேஷனல் வங்கியின் தேசிய அளவிலான கொரோனா தொற்று உதவி மற்றும் விழிப்புணர்வு இயக்கத்தை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் வாயிலாக நாடு முழுவதிலும் உள்ள மக்களுக்கு இலவச முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினிகள் வழங்கப்பட உள்ளன. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், முகக்கவசம் அணிவதாலும் சமூக இடைவெளியை பின்பற்றுவதாலும் எளிதாக கொரோனா தொற்றை தடுக்க முடியும் என்று கூறினார். இந்த தொற்றுக்கு தடுப்பு மருந்து கண்டறியும் வரையில் சுகாதார நடைமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். I have been emphasizing that the whole country with its scientists, researchers, doctors, ICMR people, CSIR people, biotechnology people, DST people, we are all working hard to develop the vaccine against COVID. We are all working hard to discover a new drug. We are all working hard to repurpose the already existing drugs for the cure against COVID, but till that is achieved, till that success story we can see, the social vaccine that is available to us, and it's very simple: mask, social distance, hand hygiene, and respiratory etiquettes. Only these four things. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.